இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசில் ராஜபக்ஷ என்று சொன்னால் கோதபாய ராஜபக்ஷன் இவர்கள் வந்து மண்டதீவிலே தமிழ் மக்களை உயிரோடு புதைத்தவர்கள். இந்த கூட்டம் இவர்கள் போய் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று மத்திய அரசுக்கு சொல்லுகிறது. இதை நம்பி நாங்கள் செயல்படுகிறோம். நம்பிக்கை என்பது முக்கியம்தான். ஆனால் நாளை இந்த நம்பிக்கை செயல்படாமல் போனால், தொடர்ந்தும் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டால், ஒரு மூத்த தலைவரும் சிறந்த ராஜதந்திரியுமாக கலைஞர் அவர்கள் நாளைக்கு தனது ராஜதந்திரத்திலே தோற்று போய்விட்டாரோ, தோற்று போனார் என்ற ஒரு நிலை ஏற்படுமோ என்று ஒரு பெரிய அச்சம் எம் போன்ற அவர் மீது மரியாதை கொண்டவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஈழத்தமிழருக்கு என தமிழகத்திலே நிதி திரட்டப்படுவதானது தமிழக எழுச்சியினுடைய போக்கை திசை மாற்றிவிடக்கூடாது என்று கூட ஒரு குரல் அங்கே எழுந்திருக்கிறது. திரு யோகி அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நிதி திரட்டுதல் என்பது இங்கே ஏற்படுகின்ற இழப்புகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இருக்கிறது, ஆனால் அதிலே இருக்கக்கூடிய உணர்வு தளத்தை நீங்கள் புரிந்து கொள்வதாகவும் அது தேவை என்று குறிப்பிட்டீர்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விளைகின்றீர்கள்? இதிலே ஒரு விடயம் கொண்டிருக்கின்றது. மத்திய அரசு முதலிலே சிங்கள அரசாங்கத்துக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும். அது போர் நிறுத்தம் செய்யாமல் இங்கே பிரச்சனை தீர்க்க முடியாது என்பது ஒரு வேறொரு விடயம். ஆகவே மத்திய அரசு உண்மையிலேயே தமிழர்கள் நலனிலே அக்கறையாக இருந்தால், தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை செவிமடுப்பதாக இருந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது இங்கே போர் நிறுத்தம் தான். ஆகவே அதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற வலு மத்திய அரசுக்கு உண்டு. தன்னிடம் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னொரு நாட்டு விஷயம் அதற்கே தலையிட முடியாது என்று சொல்வதெல்லாம் பொய்யான விடயங்கள். ஆக உடனடியாக செய்யப்பட வேண்டியது இங்கே ஒரு போர் நிறுத்தம் தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதை குறித்து மத்திய அரசு தெளிவான ஒரு பார்வையை கொண்டிருக்க வேண்டும், அந்த மாற்றத்துக்குள்ளாக வேண்டும். ஆனால் இன்றைய உடனடி தேவை என்பது ஒரு போர் நிறுத்தம் தான். நீங்கள் இவ்வாறு சொல்லுகிறீர்கள், ஆனால் விடுதலை புலிகளுடைய விமானங்கள் கொழும்பிலே தாக்கல் நடத்துகின்ற பொழுது இந்திய தூதரகத்திலிருந்து இந்திய படைகள் அந்த விமானங்கள் மீது தான் காணப்படுகிறது. நீங்கள் போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவது என்பது இந்த இடத்திலே ஏதோ ஒரு வகையில் அபத்தம் போலப்படவில்லையே? அது உண்மைதான். இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், இந்தியா இலங்கைக்கு உதவி செய்யவில்லை என்றால், அது கடல் சார்ந்து, வான் சார்ந்து, தரை சார்ந்து என்று சொன்னால், சிங்கள அரசாங்கம் உழவு முனைப்போடு ஒரு போரை நடத்த முடியாது. இந்திய அரசாங்கம் தான் மட்டும் உதவி செய்யவில்லை, உலக நாடுகளையும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு வழங்கி ஒத்தாசி செய்ய உதவுகின்றது. அது இந்திய அரசாங்கம் இந்த கூட்டுச்சதியிலே ஒரு முன்னணி பங்கை வகிக்கின்றது. இந்திய அரசாங்கம் போர் நிறுத்தத்தை அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்திய அரசாங்கம் இந்த போராட்டத்திலே இருந்து விலகுமாகவே இருந்தால் போராட்டத்தை பொறுத்தவரை பெரு திருப்பங்கள் ஏற்படும். அப்போ முதலாவது வந்து இந்திய அரசாங்கம் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. இந்திய அரசாங்கம் புலிகளை ஒரு விதத்தில் சொன்னால் தமிழர்களுடைய போராட்டத்தை அது ஒரு நீண்ட நோக்கு கருத்தி நடக்கிறது. இந்த தமிழர்களுடைய போராட்டம் என்பது தமிழகம் சார்ந்த ஒரு போராட்டமாகவும் இந்தியா பார்க்க அது ஒரு கூட்டு பார்வை. அதனால தான் தமிழக மக்களுடைய அந்த கோரிக்கையை அது செவிமடுக்காமல் அப்படி அமர்த்த பார்க்கிறது. வேறு தமிழர்கள் வேறு என்று இங்கே சொல்வது போல, அங்கே இருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தின் கொள்கையில் வேறு, தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கொள்கை, அதை பிரித்து பிரித்து தான் சொல்கிறது, நேரடியாக சொல்லவில்லை. 6 கோடி மக்களுடைய குரலை கேட்காத மத்திய அரசு இங்கே இருக்கின்ற 1.5 கோடி சிங்களவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படியான ஒரு போக்குத்தான் மத்திய அரசிலே காணப்படுகின்றது. மத்திய அரசை பொறுத்தவரை தமிழர்களுடைய போராட்டம் அளிக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு உரிமை கிடைக்குதா இல்லையா என்பது, தமிழர்கள் இங்கே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக சிங்களவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. அதற்காகத்தான் புலிகள் என்ற பேரிலே ஒத்தாசிய வள என்று சுருக்கமாக சொன்னால் புலிகளே போராடுகிறார்கள் இந்த உரிமைக்காக போராட்டம் இல்லை என்றால் இந்த உரிமைக்கான போராட்டம் முன்னெடுப்பதற்கு ஆனந்த் சங்கரியால் முடியாது, கர்ணால் முடியாது, டக்ளஸ் ஆல முடியாது. அவர்கள் அங்கே இருந்து கொண்டு செய்யலாம் தானே, செய்ய முடியாது. புலிகள் என்பது தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் அந்த கருவியினுடைய இருந்து வளர்ந்த ஒரு போராட்டம். இன்னொரு பக்கம் சொன்னால் புலிகள் இல்லை என்று ஆக முடியாது. ஏன்னா தமிழர்களுடைய போராட்டம், இந்த போராட்டம் சரத் பொன்சாக கூட சொல்லுகிறார், புலிகளுடைய பெரும் பகுதி அடித்து விட்டாலும் கூட இன்னும் 20 ஆண்டுகளுக்கு இந்த போராட்டம் ஓயாது. அது 20 ஆண்டுகள் இல்லை, இந்த பிரச்சனை தீரும் பெரிய ஓயாது. அதனுடைய விளைவுகள் வந்து அது பாரதூரமாக இருக்கும்.
நீங்கள் குறிப்பிட்டீர்கள், சரத்பொன்சேகா அவருடைய கூட்டை குறிப்பிட்டீர்கள். ஆனால் அவர் ஆக கடைசியாக சொல்லியிருப்பது என்னவென்றால், 80% போரை நாங்கள் முடித்துவிட்டோம், பூநகரிக்கு மிக அண்மித்ததாக நாங்கள் நிற்கிறோம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி பார்த்தால் கொழும்பினுடைய இராணுவ முனைப்பு என்பது அதனுடைய பெருப்பொருளை எட்டுவதாக அவர்கள் கருதக்கூடிய ஒரு நேரத்திலே நீங்கள் அல்லது தமிழகம் ஒரு போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது சற்று சங்கடமாக தானே அவர்களுக்கு இருக்கக்கூடும். நீங்கள் இதை பார்ப்பாக்குறீர்கள். அது சரி, சிங்கள அரசாங்கத்தை பொறுத்தவரை சிங்கள மக்களுக்கு தாங்கள் வென்றுவிட்டோம் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி வைத்தார். அதிலிருந்து அவர்கள் பின்வாங்க முடியாது. இந்திய மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையும் புலிகள் அழிந்தால் சரி என்ற அந்த கட்டத்தை எட்டிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்பினால் அதிலிருந்தும் அவர்கள் பின் வாங்க முடியாது. ஆனால் வரலாறு அப்படி நகர்வதில்லை. அமெரிக்கா ஈராக்கிலே வந்து அந்த பெரிய உலக நாடுகளின் வலுவை கொண்டு ஈராக் வென்று விட்டோம் என்று தான் சொன்னது. அமெரிக்கா இப்போது வெளியேறுவது என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்த நிலைமையில் பார்க்க மிக மோசமான நிலைமை ஒன்று உருவாக்கிவிட்டு அமெரிக்கா பின்வாங்குகின்றது. இந்த தமிழீழ போராட்ட வரலாற்றத்தை பார்த்தால் எத்தனையோ காலங்களில் புலிகளின் அழிவு கட்டியம் கோரி கூறப்பட்டதுதான். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கிறோம், மீண்டும் மீண்டும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உண்மை என்னவென்று சொன்னால் இது மக்களுடைய போராட்டம், மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற போராட்டம். அதன் வடிவம்தான் புலிகளே தவிர புலிகள் அல்ல. அவை இந்த அந்த அடிப்படை பிரச்சனை இருக்கும் வரை இந்த போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கு. அவை இந்தியாவோ இலங்கையோ தாங்கள் கனவு காணுகின்ற அந்த விடயத்தை இதோ இந்த நாளைக்கோ நாளண்டைக்கு ஒன்று நினைத்து கொண்டிருக்க அது எட்ட போவதும் இல்லை, அது முடிய போவதும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் குறிப்பிடுவதைப் போல மக்களுடைய போராட்டத்துக்கு மக்கள் விருப்பார்வத்துக்கு இந்திய மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை அல்லது அவர்கள் அதை விரும்பவில்லை. முன்னெடுத்து செல்ல போவது யார்? இதற்கு வெளியே இருந்து ஆதரவு தரப்போவது யார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லது யாரை எதிர்பார்க்கிறீர்கள்? இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் ஒப்பவே இந்த எங்கள் விடுதலை புலியை பொறுத்தவரை ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஆரை நம்பியுமே போராட்டத்தை நடத்தவில்லை. ஆறாவது ஒத்தாசையை வழங்கினால் நல்ல விஷயம், ஆனால் எங்களுக்கு எதிராக ஆறாவது திரும்பினால் நாங்கள் போராடுவோம். எங்களுடைய உரிமைகளை மதித்து வருகின்றவர்களை நாங்கள் அரவணைப்போம், அதை புறந்தள்ளுகின்றவர்களை நாங்கள் ஈர்க்க மாட்டோம். இது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னது, நாங்கள் போராடுகின்ற எந்த விடுதலை இயக்கம் தொடர்ந்து போராடத்தான் வேண்டும். அந்த போராடுகின்ற போது களச்சூழல்கள் மாறுகின்ற போது அந்த போராட்டத்துக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நம்பிக்கையோடு தான் போராட்டங்களை நடத்தப்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதுமே தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை கட்டவழ்த்து விடப்படுகின்றது என்ற உணர்வு நிலை பல்வேறு மக்களிடையே தோன்றியிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல, மத்தியிலே இருக்கின்ற மத்திய கட்சியோட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட தமிழர்களுக்கு சுயாட்சி இந்த கோரிக்கை அவர் முந்தி சொல்லவில்லை. தமிழர்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும், இனப்படுகொலை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்த சொல்லு முந்தி அவர்கள் பயன்படுத்தியதில்லை. இங்கே நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேலாக தெரிந்தோ தெரியாமலோ ஈழம் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள். முந்தி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு ஈழம் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஈழம் என்பது தமிழுள்ளத்தை தான் குறித்திருக்கிறது. அவை சிந்தனை ஓட்டத்தில் கருத்து ஓட்டத்தில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதையே பார்க்கிறோம். அழிவுகள் வரத்தான் செய்யும். போராட்டம் என்பது நம்பிக்கையோடு நடத்தப்படுகின்ற போராட்டம். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இன்றைக்குமே தளர்வடைய போவதுமில்லை, தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு இன்றைக்கு தமிழகம் தருகின்ற ஆதரவு ஒரு உற்சாகத்தை தந்தான் நன்றம். இதன் போக்காலே மத்திய அரசிலே ஒரு மாற்றம் பெறுமாயிருந்தால் நல்ல விஷயம். ஆனால் அதற்காக நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிடவும் முடியாது. ஏதோ கற்பனை உலகத்திலே சிங்கள அரசாங்கம் நாளை எங்கள் பிரச்சனையை தீர்த்து விடும் என்று நாங்கள் ஒரு பொய்யான கற்பனைக்கும் போக முடியாது. சிங்கள அரசாங்கம் என்றுமே தமிழர் பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை. ஆமாமே, கொழும்பு எவ்வாறு செயற்படக்கூடும், அது எவ்வாறு செயற்பட்டு வந்திருக்கிறது என்பதை திரு யோகி அவர்கள் விளக்கினார். அதே நேரத்திலே இந்திய மத்திய அரசாங்கம் வரித்து கொண்டிருக்கின்ற கொள்கை என்பது ஈழத்தமிழருடைய போராட்டத்தை அவர்களுடைய இருப்பை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும், அதை தகர்ப்பதற்கு அதை மாற்றி அமைப்பதற்கு ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக அல்லது ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்து இந்தியா எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை சாதிக்கவல்ல தகைமை அவர்களுக்கான வலு தமிழகத்திலே இருக்கிறது என்பதையும் திரு யோகி அவர்கள் விளக்கினார்கள். இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட விடுதலை புலிகளுடைய சமராய்வு மைய பொறுப்பாளர் திரு யோகி அவர்களோடு வரும் வாரத்தின் நிகழ்வுகளையும் அவற்றின் தர்க்கபூர்வ விளைவுகளையும் அலசுகின்ற ஆவலோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.